ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100 பெட்டர் 247 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையில் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டியிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்ங்கிற மாதிரி போஸ்ட்டு 162 காலியிடங்கள் இருக்குது. ஸோ நல்ல ஜாப்பு, தகுதி விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோவில் எல்லாத்துக்குமே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ 31/10/2020 அன்னைக்கு கணக்குப்படி 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓசிக்கு 30, பிசிஎம்பிசிடிஎன்சி 32, எஸ்சி எஸ்டி எஸ்சிக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 12th அல்லது டிப்ளமோ படிச்சிருந்தால் அதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இதற்கு மினிமம் நீங்கள் 10th படிச்சிருக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து ஹையர் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எதுலையா உள்ள ஹையர் எதுலையா உள்ள லோயர் படிச்சிருக்கணும். ஆனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சிருந்தால் அதை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ முடித்தாலும் ஓகே, இல்லைனா வேலை கிடைச்ச பிறகு நீங்கள் உங்களோட ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் முடித்தாலும் சரி. ஸோ இப்போவுமே ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. ஆனால் ஒருவேளை வந்து நீங்கள் டிகிரி அல்லது டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் அந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ண பிறகும் நீங்கள் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. tenuvas1.youcanapply.com அப்படிங்கிற வெப்சைட் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். 22/12/2020 கடைசி தேதி. ஸோ ரெண்டு போஸ்ட்டுக்கு எனக்கு நான் டைப் ரைட்டிங் படிச்சிருக்கேன், ஜூனியர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் அதுலேயே ரெண்டு போஸ்ட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் மட்டும் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக கட்டுற மாதிரி இருக்கும். அதை அதுக்கு பிறகு, ஸோ ஜூனியர் ஸ்டூடெண்ட்க்கு வந்து அந்த 70 போஸ்ட் கிட்ட இருக்குது. ஸோ அது யாராருக்குன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பிரிவினருக்கு ரிசர்வேஷன் படி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ப்ரையாரிட்டி, ப்ரையாரிட்டி, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது ஆதரவற்ற உதவி, கலப்பு திருமணம், மாற்றுத்திறனாளி, அந்த மாதிரி ஸோ சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க அவங்க தான். வெறும் கல்வி தகுதி மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அவங்க நான் ப்ரையாரிட்டி என்பி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் பாருங்கள், உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, இல்லைனா ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்களா, நான் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்களா? ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள். டபிள்யூனா விமன் அர்த்தம், டிஎம்னா தமிழ் மீடியம்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நம்ம போஸ்ட்டுக்கு நம்ம கேட்டகரிக்கு ஒதுக்கப்படலையே, நம்மளுக்கு இது தரலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிடி ஜென்ரல் டேனில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டை வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதுவே போதும். இந்த வெப்சைட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு யூஸ் ஐடி பாஸ்வேர்ட்னா வந்து ரெடி ஆச்சு அப்படின்னா நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். இதுக்கான சிலபஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க, இன்னும் பண்ணலை. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பேசிக்காக எல்லா இதுலேயுமே என்ன கேட்பாங்களோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட நீங்களாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கணும். ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, ஸோ இது எல்லாமே இருக்கிற மாதிரி மினிமம் ஒரு 8 இது வர்ற மாதிரி, நீங்கள் மேக்ஸிமம் 15 வர மாதிரி நீங்களாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் மறுபடியும் டைப் பண்ணிக்கணும். உங்களோட நேம் உங்களோட மார்க்ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், ஃபாதர் நேமு, மதர் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்கோ அது, ஸோ உங்களோட நேஷனாலிட்டி, ரிலீஜனு, கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாமே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ உங்கள் கம்யூனிட்டினா நீங்கள் கொடுக்கும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அது இது எல்லாமே கேட்கும். ஸோ கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி கூட வரும். அந்த என்டர் ஆக்டிவேஷன் கோடுன்னு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அந்த ஓடிபி போட்டுக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடி அந்த ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த சம்டைம்ஸ் இந்த ஸ்டெப்பு வரல அப்படின்னாலும் நம்ம லாகின் பண்ணும்போதே ஆக்டிவேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சோன்னா ஒரு அக்கௌண்ட்டு ஓகேன்னு வந்துடும். அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ மொதல் ஸ்டெப்பில் லாகின் சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதில் போய் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, அடுத்து மை அப்ளிகேஷன், அதுக்கு பிறகு பேமெண்ட்டு, அதுக்கு பிறகு அப்ளிகேஷனை ப்ரிவியூனா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு அப்ளை ஃபைனல் ஸ்டெப் முடிக்கிறது, அவ்வளோதான். ஸோ அடுத்து மை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன போஸ்ட்டு? நான் டீச்சிங். என்ன ஃபேக்கல்ட்டி? இன்ஸ்டியூஷன். ஸோ தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி தான். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது மட்டும் தான் வரும். அடுத்து செலக்ட் போஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதே இதை வச்சு லாகின் பண்ணி மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் நான் ஜூனியர் ஸ்டூடெண்ட் போட்டிருக்கேன், ரெண்டு அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைப்பீஸ் மட்டும்தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு அப்ளிகேஷன் ஒரே ரிஜிஸ்ட்ரேஷனில் போட்டுக்கலாம். ஆனால் ஃபீஸ் தனித்தனியாக கட்டணும். என்ன போஸ்ட் வேணுமா செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்னென்ன டீட்டெயில்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். கேண்டிடேட் டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, அகாடமிக் டீட்டெயில்ஸு, இப்போ உங்களோட ஸ்பெஷல் கேட்டகரியா இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கானது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரிவியூ பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்புமே இதில் வந்துடும். எல்லாமே இன்கம்ப்ளீட்னு இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான இதை நீங்கள் அப்லோட் டேட்டா என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ கேண்டிடேட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது இன்கம்ப்ளீட்னு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினா நான் கொடுத்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே இருக்கும். அதுக்கு பிறகு நிறைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, இப்போ 10th 12th யூஜி பிஜி எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், அதாவது எது படிச்சிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். 6-12 வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிங்களான்னு கேட்டிருக்கேன், எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க. முன்னுரிமை இருக்கான்னு கேட்டிருக்காங்க, ஆர்யூ எலிஜிபிள் ஃபார் ப்ரையாரிட்டி கேட்டகரின்னு. அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது அந்த முன்னுரிமை சர்டிஃபிகேட்னா வச்சுருந்தீங்கன்னா ஆமான்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ரெண்டு அட்ரஸும் சேம்னா இந்த டிக்கை பண்ணிடுங்க, கீழே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டெப் முடிஞ்சிட்டு அடுத்து ரெண்டாவது அப்லோடு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் வேலை முடிச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும், அகாடமிக் டீட்டெயில்ஸ், உங்களோட எஜுகேஷன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போய் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். டிசம்பர் 22 கடைசி தேதி, ஓகே.